ஹாய் ஃபிரெண்ட்ஸ், நான் தான் லோகேஷ். சைனால இப்ப ஒரு புது வைரஸ் ஒன்னு பரவிட்டு இருக்கு. அது என்ன வைரஸ் அண்ட் எங்க இருந்து பரவிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனல புதுசா பார்க்க வந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா அது உடனே கலெக்ட் செஞ்சு பக்கத்துல பெல் ஐக்கன் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனுக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா போற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்க யூடியூப் குள்ள போய் வீடியோ பாக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நோட்டிபிகேஷன் மூலமா டேரக்டா வீடியோ பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சூப்பர் வாங்கிடுவீங்களா போலாம். உலகம் முழுக்க காட்டு தீ போல பரவிட்டு இருந்த கொரோனா வைரஸ் பல பேரோட உயிர்களை பறிச்சிருக்கு. அண்ட் அந்த வைரஸ் சைனால இருக்க ஊகாங் சிட்டில இருந்து தான் உலகம் ஃபுல்லா பரவிச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்தியாவில செகண்ட் வேவா உருமாறி பல பேரோட உயிர்களை பறிச்சிட்டு இருக்கு. அண்ட் தீவிரமான அதாவது கட்டத்துல வந்து இந்த ஒரு செகண்ட் வேவ் இருந்துட்டு இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியாம இந்தியன் கவர்மெண்டே முழிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஸ்டேஜ்ல வந்து தேர்ட் வேவ் கண்டிப்பா வரப்போது வரும் அப்படின்னு இந்தியால வரும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்களால சொல்லப்படுது. செகண்ட் வேவ்ல நம்மளால தட்டு தடுமாறி திண்டாடிட்டு இருக்கோம். இந்த ஒரு சிச்சுவேஷன்ல தேர்ட் வேவ் வந்தா என்ன நிலைமை அப்படின்னு இந்தியாவுக்கு கண்டிப்பா தெரியாது. இந்த ஏன்னா இந்த ஒரு விஷயத்துல வந்து அதாவது சைனால பரவிட்டு இருக்கிற வைரஸ பத்தி பேசாம இந்தியால இருக்க செகண்ட் வேவை பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்தியால இருந்து நொய்டா, அதாவது இந்தியால நொய்டால மொபைல் கம்பெனில வேலை செஞ்சிட்டு இருந்த மூணு சைனீஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, அதாவது காத்மாண்டூருக்கு போயிட்டு காத்மாண்டூல ரெண்டு நாள் தங்கி இருந்தது, அதுக்கப்புறம் சைனால இருக்க சாங்கியுங் நகருக்கு போய் அடையிறதுதான் அவங்களுடைய பிளான். அவங்க தாயகம் திரும்பி இருந்தாங்க. ஏப்ரல் 21ஆம் தேதி அவங்க தாயகம் திரும்பி இருந்தாங்க. நொய்டால இருந்து அவங்க சைனாக்கு போனாங்க. அப்படி போன மூணு சைனீஸ் கிட்ட இருந்துதான் அந்த ஒரு வைரஸ் பரவிட்டு இருந்தது. அவங்க போய் அதாவது ஏப்ரல் 21ஆம் தேதி அவங்க போய் அடைஞ்சாங்க. அண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா சாங்கியுங் நகர்ல பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து அன்னோன், அதாவது தெரியாத ஒரு வைரஸ் ஒண்ணு பரவிட்டு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அண்ட் அடுத்த அந்த மூணு பேரை புடிச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது B16172 அப்படின்னு சொல்லக்கூடிய வகையான ஒரு வைரஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதாவது டபுள் மியூட்டன்ட் வைரஸ் இப்போ இந்தியாவில பரவிட்டு இருக்க பாத்தீங்களா. செகண்ட் கொரோனா வேவ், கொரோனா ஃபர்ஸ்ட் வேவ் உருமாற்றம் அடைந்து செகண்ட் வேவா பரவிட்டு இருக்கு பாத்தீங்களா, இந்த வைரஸ் தான் இப்போ சைனால பரவிட்டு இருக்கு. இந்த ஒரு வைரஸ் சைனால 18 பேருக்கு பரவிட்டு இருக்கு. அண்ட் சைனாவுடைய அரசாங்கத்தால ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இந்த ஒரு விஷயம் மாறி இருக்கு. ஏன்னா செகண்ட் வேவ் இந்தியான்னு பல நாடுகள்ல பரவிட்டு இருக்கு. அந்த நாடுகளாலே கண்ட்ரோல் பண்ண முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஒரு சிச்சுவேஷன்ல சைனால இப்போ பரவிட்டு இருக்கு, நாங்க எப்படி அதை கண்ட்ரோல் பண்ண போறோம், இது எப்படி பரவ போகுது அப்படின்றது எங்களுக்கு தெரியாம இருக்கு அப்படின்னு சைனாவோட அரசாங்கத்தால பேசப்பட்ட ஒரு விஷயமா வந்துட்டு இருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா 18 பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஆனா எத்தனை பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு எந்த ஒரு விஷயம் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல யூகேவும் யூஎஸும் இடம் தரல அப்படின்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, தனியா ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 டன் எடை கொண்ட ஒரு ராக்கெட்டை அனுப்பியிருக்காங்க. அந்த ஒரு ராக்கெட் அதோட கண்ட்ரோலை இழந்து இப்ப நம்ம பூமியோட ஆர்பிட்ல சுத்திட்டு இருக்கு. அது எந்த நேரம் வேணாலும் பூமியில இருக்க எந்த பகுதியில வேணாலும் விழலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சைனானால ஒவ்வொரு வருஷமும் எல்லா வருஷமும் நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கு. ஆனா இப்படி செகண்ட் வேவ் சைனால பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, இதை கூட நம்மளால நம்ப முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா சைனா சொல்றத எந்த உலக நாடுகளும் கண்டிப்பா நம்பாது அப்படின்றது நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும். அண்ட் அடுத்த ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை பாக்குறேன். சனிங்க நோக்கிப்பா, பாய்.